இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷலான பச்சைப்பயிர் கடைகள் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு மண் பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க அடுப்பில். 10 நிமிஷம் அது தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பருப்பு அதோட சேர்த்துடணும். பருப்பை நல்லா சேர்த்துட்டு இதனோட பூண்டு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் அண்ட் தென் 1 கைப்பொடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பருப்பு வாயுங்கிறதுனால பூண்டு சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா கொதிச்சு வேகணுங்க. இது சட்டியில் செய்கிறதுனால செம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். காஞ்ச மிளகாய் பூண்டு ஜீரகம் அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை 1 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது மூணையும் பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்தலாம். பருப்பு 10 நிமிஷத்தில் வெஞ்சிடும். ஊற வைக்காத செஞ்சிங்கன்னா அது 20 நிமிஷம் ஆகும். ஊற வச்சதுனால 10 நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லைங்க, இதை வந்து இதை கூட சேர்த்த போகிறோம். கடைஞ்சிட்டு அதனோட சேர்த்த போகிறோம். இப்போ பருப்பை நல்லா கடைஞ்சிடலாம். மத்து வச்சு நல்லா மை போல் கடைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்குன்னு உங்களால் நல்லா கடைய முடியுமோ அந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க கடையிறப்பே. இது வந்து கோயம்புத்தூர் ஃபேமஸான ரெசிபிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் போட்டுருங்க. இப்போ நம்ம அந்த பருப்புலேருந்து எடுத்து வச்சுருந்த தண்ணியை இதனுடைய சேர்த்துட்டோம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, பூண்டு காஞ்ச மிளகாய் ஜீரகம் அதை வந்து இதோட சேர்த்துருங்க. இப்போ தாளிச்சிடலாங்க. 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1 தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. சேர்த்திட்டு வணக்கி விடுங்க. அரை தக்காளி வந்து ரொம்ப வணங்கணுங்கிறது கிடையாது, ஒரு அளவுக்கு வணங்கினா போதும். வணங்கினதை எடுத்து நம்ம பருப்போடு சேர்த்துட்டு மறுபடியும் மத்து வச்சு ஒரு கடை கடைஞ்சி விடுங்க. அப்போ தான் அந்த தக்காளி எல்லாமே பருப்போடு சேர்ந்து வரும். இப்போ நெய் வேணும்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான கொங்கு நாட்டு ஸ்பெஷலான பச்சைப்பயிர் கடையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி மண் சட்டியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.